Hi everyone, welcome back to TN English channel. Nama previous videos la active and passive voice for declarative sentences and interrogative sentences paathom. Indha video la imperative sentences kaana active and passive forms paakalam. Andha videos neenga innum paakala appadina kee description la link kuduthiruka, andha link click panni neenga andha videos paarenga, adhu ungalukku kandippa useful ah irukum. Indha video kadasi varaikkum skip pannaama paathittu indha video pathina comments marakama comment box la register pannunga. Imperative sentences. So imperative sentences appadina nama command pandradhukku illa request pandradhukku illa advice pandradhukku suggestion kudukkuradhukku illa oruthavanga idu seiyakoodadhu appdin prohibit pandradhukku idukkaga la nama use pandra sentences dhaan vandu imperative sentences. Appo imperative sentences vandu active la irundhu passive la convert pannanum appadina namakku andha imperative sentences oda two forms நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது என்ன டூ ஃபார்ம்ஸ் அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் வித் an ஆப்ஜெக்ட் வித்out an ஆப்ஜெக்ட். அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வித் an ஆப்ஜெக்ட் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வித்out an ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் ஃபார்ம்ல வரக்குள்ள ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இம்பரேட்டிவ்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட் இல்லாத மாதிரி இம்பரேட்டிவ்ஸ் இருக்கும். சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். க்ளோஸ் தி டோர். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இத க்ளோஸ் அப்படின்றது வந்து வெர்ப். The door அப்படின்றது நமக்கு ஆப்ஜெக்ட். அண்ட் ஒன் மோர் திங், இதில் நம்ம நல்லா நோட் பண்ணணும், இம்பரேட்டிவ் சென்டென்சஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வந்து மோஸ்ட்லி இருக்காது, இருக்கவே இருக்காது, சப்ஜெக்டே இருக்காது. சப்ஜெக்ட் இல்லாமல் வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அது கமாண்ட் அப்படின்றதால, கமாண்ட் இல்லை ரெக்வஸ்ட் அப்படின்றதால ஸ்ட்ரைட்டாக வேர்பில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், அதே ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைடில் இருக்கிற சென்டென்ஸ் வாக் பாஸ்ட். இதுவும் ஒரு ஆர்டர் தான். வாக் அப்படின்றது நமக்கு வேர்ப். பாஸ்ட் அப்படின்றது இங்கே ஆப்ஜெக்டா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, அது வந்து ஆப்ஜெக்ட் இல்லை, இட்ஸ் அன் அட்வெர்ப். ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஆன்சர்ஸ் த க்வெஸ்டியன் வாட். இப்போ வாட் அப்படின்ற க்வெஸ்டியனுக்கு ஆன்சர் பண்ணாதான் அது வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போ க்ளோஸ் த டோர், எதை க்ளோஸ் பண்ணணும், டோரை க்ளோஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா வாக் பாஸ்ட், வாக்குன்றது வேர்பு, எப்படி நடக்கணும்னு தான் சொல்லுது, ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வாக் ஃபாஸ்ட். அப்போ இந்த ஃபாஸ்ட்ன்றது அட்வெர்ப், இட்ஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட். சரிங்களா. ஸ்பீக் த ட்ரூத். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக் அப்படின்றது அகெயின் வெர்ப். த ட்ரூத், என்னத்தை பேசணும், ட்ரூத்தை பேசணும், உண்மையை பேசணும். அப்போ ட்ரூத்ன்றது இங்கே ஆப்ஜெக்ட். இதுவே இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கோ டு ஸ்கூல். அப்போ கோ அப்படின்றது வந்து நமக்கு வெர்ப். டு ஸ்கூல், இட்ஸ் அன் அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ். ஸோ இதுவும் ஆப்ஜெக்ட் கிடையாது. சரி, இப்போ இந்த மாதிரி டூ ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டூ ஃபார்ம்ஸை வந்து எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆக்டிவ் டு பாசிவ் ஃபார் இம்பரேட்டிவ்ஸ் வித் அண்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி வந்ததுன்னா அதில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்டிவ் வாய்ஸில் வி ஒன் வெர்ப் வந்து எப்பயுமே வி ஒன் ஃபார்மில் தான் வரும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதை பாசிவ் ஃபார்மில் நம்ம மாற்றக்குள்ள ஒன்றுமே பண்ண மாட்டோம், லெட் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து முன்னாடி சேர்த்துப்போம், ப்ளஸ் அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து முன்னாடி போடுவோம், ப்ளஸ் பி அப்படின்ற ஒரு வேர்டு சேர்ப்போம், ப்ளஸ் பி த்ரீ ஃபார்மில் எழுதிடுவோம். இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா என்னென்னா, பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதுவே நெகட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ் மீனிங் கன்வே பண்ணுறது, டோன்ட் அதாவது செய், இதை செய் அப்படின்னு சொல்கிறது பாசிட்டிவ், இதை செய்யாத அப்படின்னு சொல்றது நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் ஃபார்ம் வந்தது அப்படின்னா சேம் ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் பிக்கும் நடுவில் நாட் அப்படின்ற ஒரு வேர்டை சேர்த்துப்போம். அந்த நெகட்டிவை குறிக்கிறதுக்காக நாட் செய்யாத அப்படின்றதுக்காக அந்த நாட்டை வந்து நம்ம சேர்த்துப்போம். சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். க்ளோஸ் த டோர், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கு. பாசிவ்ல லெட் த டோர் பி க்ளோஸ்ட். நான் சொன்ன மாதிரி லெட் அப்படின்ற அந்த வேர்டை சேர்த்துக்கிறோம், இந்த டோர் அப்படின்ற ஆப்ஜெக்டை இங்கே நம்ம பிளேஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பி பிளஸ் வி த்ரீ, க்ளோஸோட வி த்ரீ ஃபார்ம் க்ளோஸ். ஸோ லெட் த டோர் பி க்ளோஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்பீக் த ட்ரூத். அப்போ லெட் த ட்ரூத் பி ஸ்போக்கன். டோன்ட் வேஸ்ட் மை டைம். இப்போ இதை பாருங்க, இட்ஸ் அ நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் கமாண்ட். அப்போ டோன்ட் வேஸ்ட் மை டைம், லெட் my time not be wasted. Next, switch on the lights.
let the lights be switched on. Switch oda weekly form switched. So let the lights be switched on. Don't help him. Let him not be help. So இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கிற இம்பரேட்டிவ் ஃபார்ம்ஸ்க்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்றதுக்கான ரூல்ஸ். லாஸ்டா இம்பரேட்டிவ்ஸ் வித்தவுட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இல்லாத இம்பரேட்டிவ்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் சென்டென்சஸ் வந்ததுன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இதுக்கு வந்து அந்த வேர்பை மாற்றணும், வேர்ப் ஃபார்மை மாற்றணும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இடம் மாற்றணும், அந்த ரூல்னா இங்கே கிடையாது. இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே என்னன்னா அந்த ஐடியா என்ன, அந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஐடியாவை கன்வே பண்ணுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற ஃப்ரேஸை போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து ஒரு ஆர்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சு அப்படின்னா யூ ஆர் ஆர்டர்ட் டு அப்படின்ற ஃப்ரேஸை வந்து பாசிவ் வாய்ஸில் இன்க்ளூட் பண்ணி அது கூட அந்த கொடுத்துருக்க ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்க சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். இஃப் இட் கண்டெய்ன்ஸ் ரெக்வஸ்ட், யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இஃப் இட் கண்டெய்ன்ஸ் அண்ட் அட்வைஸ், யூ ஆர் அட்வைஸ்ட் டு அப்படின்னு சொல்லி எழுதணும். இஃப் இட் கண்டெய்ன்ஸ் லெட் அஸ், இப்போ லெட் அஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது வந்து ஒரு சஜஷன் இல்லையா? ஸோ இட் இஸ் சஜஸ்டட் தட் வி ஷுட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இஃப் இட் கண்டெய்ன்ஸ் நெகட்டிவ் ஆர்டர், அது ஒரு நெகட்டிவ் ஐடியா, இது செய்யாத அப்படின்னு ப்ராஹிபிஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சு அப்படின்னா you are forbidden to அப்படினு சொல்லி நம்ம எழுதணும். எக்ஸாம்பிள்ஸ் பாப்போம். walk fast, சோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி you are ordered to walk fast. இதுல வந்து அந்த you are ordered to ன்ற phrase போட்டு அப்படியே அந்த sentence எடுத்து நம்ம இத கூட join பண்ணி எழுதிக்கிறோம். next, please speak softly. இப்போ இது பாருங்க, please அப்படிங்கற word வந்திருக்கு. please வந்து வந்தாலே அது request நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அப்படின்னு போட்டு ஸ்பீக் சாஃப்ட்லி, இதில் வந்து அந்த ப்ளீஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அடுத்தது ஒர்க் ஹார்ட், அது வந்து அட்வைஸ் இல்லையா? யூ ஆர் அட்வைஸ்ட் டு ஒர்க் ஹார்ட். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம், ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து அட்வைஸா இல்லை ஆர்டரா? எது வேணாலும் நீங்கள் போடலாம், ஆர்டராகவும் கன்சிடர் பண்ணலாம், இல்லை அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ யூ ஆர் ஆர்டர் டு ஒர்க் ஹார்ட் கூட நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட், லெட் அஸ் கோ டு த ஸ்கூல். இப்போ லெட் அஸ் கோ டு ஸ்கூல் அப்படின்னா இந்த சென்டென்ஸை பாருங்கள், லெட் அஸ் சஜஷன். அப்போ இட் சஜஸ்டட் தட் வி ஷுட் கோ டு ஸ்கூல். இந்த லெட்டஸ் அப்படின்ற இந்த வேர்ட்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத அப்படியே எழுதுறோம். நெக்ஸ்ட், டோன்ட் பிளே நவ். இப்போ இது வந்து ஒரு ப்ரோஹிபிஷன், செய்யாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி எழுதலாம்னா யூ ஆர் ஃபர்பிடன் டு பிளே நவ். இந்த டோன்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எழுதிடுறோம், யூ ஆர் ஃபர்பிடன் டு பிளே நவ். ஸோ மற்ற கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸை விட இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் தான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஸோ ஐ திங்க் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். பிகாஸ் அதை வச்சு தான் இந்த நான் போடக்கூடிய வீடியோஸ்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை.